ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பரந்தாமன். வெல்கம் டு மை சேனல். ட்யூன் அண்ட் ட்ராக். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம தளபதி விஜய் சாரோட லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கிரிக்கெட் நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லேண்ட் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுத்து தான் ஜெயித்தாங்க. ஸோ சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் ஆடுறாங்க. ஸோ அப்போ சொல்ல முடியல யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் சார், அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரும், அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஒரு ஓவர்லே. அதுக்கும் அவர் வந்து கொஞ்சம் கேம் சேஞ்சரு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து என்னமோ கை ஷோல்டர் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் மேலே ஒரே ஒரு ஓவர் தான் போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னமோ பண்ணி மயங்க் அகர்வால்னு ஒருத்தவர், அவர் வந்து ஒரு கர்நாடகா பிளேயர், அவர் வந்து சூப்பராக விளையாடி மேட்சை ஜெயிக்கிற பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்தார். பட் ஆனால் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஸோ சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு லாஸ்ட் ஓவரில் முக்கியமான காரணம் நம்ம ஸ்டோயினஸ் தான். ஆனால் சூப்பர் ஓவரில் ஜெயிச்சது வந்து நம்ம கசிகோ ரபடா தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விக்கெட் எடுத்தார், ரெண்டே பாலில் ரெண்டு ரன் தான் எடுத்தாங்க கிங்ஸ் அண்ட் பஞ்சாப். ஸோ மூணு ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து தளபதி விஜய் சாரோட லைஃப் ஸ்டோரிக்கு வந்து இப்போ வருவோம். ஸோ நம்ம தளபதி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிறக்கிறாருன்னா June 22, 1974 தான் வந்து அவர் பிறக்கிறாரு. ஸோ June 22, 1974 எங்கே பிறக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னையில் தான் பிறக்கிறாரு. அவங்களோட அப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர்ன்ற ஒருத்தவர் தான் அவங்க அப்பா பேர். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தானா, அவர் வந்து டைரக்டருமாகவும் இருந்தார், ப்ரொடியூசருமாகவும் இருந்தார். அவங்க அம்மா பேரை வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா பேர் வந்து ஷோபா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கரும் ஒரு வயலனிஸ்டும் இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ அவங்களுக்கு பேர் தான் அவங்க ஜோசப் விஜய் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அவரோட ஃபுல் பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் தான் பிறந்தார், ஒரு கிறிஸ்டியனில் ஒரு பாட்டு ஓகேங்களா. அவர் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப நாட்டியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சிஸ்டரும் இருந்திருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வித்யா தான் அவங்களோட சிஸ்டர் பேர், அதாவது யங் சிஸ்டர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் சாரும் அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப க்ளோஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர் வந்து 2 வயசு இருக்கும்போது அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போனோன்னா நம்ம விஜய் சார் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸான மைண்டில் போயிட்டார். ஸோ டிப்ரெஸ்ஸான மைண்டில் போனதுனால ஸோ அவர் ரொம்ப டிப்ரெஸ் மூலம் என்னெல்லாம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ஒரு ஓரமாக போய் மூளையில் உட்காரதாகட்டும் சரி, யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லாத ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பேசணும்னா இது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்மைல் போட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லவே இல்லையா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ அவர் வந்து இப்படிலாம் இருக்கும்போது அவரோட ஸ்கூல் எங்கே படித்தாருன்னு கேட்டிங்கன்னா ஃபத்திமா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தார். அதுக்கப்புறம் வந்து பேலலாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். அதுக்கு அந்த ஸ்கூலை வந்து அந்த ஸ்கூலை விட்டுட்டு என்னமோ பேலலாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ் மூடில், அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் வந்து பேச மாட்டாரோ. ஸோ இது இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கிறார், இவர் வந்து இப்படியே இருந்தால் ஒரு இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கிறார். ஸோ இவருக்கு வந்து ஏதாவது பணம் வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிக்க வச்சுருக்காரு. அவர் வந்து அங்கே படம் சின்ன வயசில் இருக்கும்போது சூப்பராக தான் பண்ணிட்டு இருந்தார் படம்லாம். பட் ஆனால் வந்து அவர் வந்து ரியாலிட்டியில் திரும்ப வந்து டிப்ரெஷன் மூலம் ஆகிப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்கூலும் வந்து முடிச்சிடறாரு. அவரோட காலேஜ் எங்கே படிக்கிறான்னு கேட்டிங்கன்னா லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி என்னமோ படிக்கிறாரு. அவர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் நிறையா படம் பார்ப்பார். ஸோ அந்த படம் பார்க்குறதுனால அவர் வந்து அந்த ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ இம்ப்ரெஸ் ஆனோடனே அவர் வந்து
அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கவே முடியல. ஏன்னா வந்து இவ்வளோ இது வரைக்கும் அந்த அவங்க அக்கா இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து சாரி அக்கா வச்சு தங்கச்சி இறந்து ஸோ அவங்க தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் மூடில் இருந்திருக்காரு. யாராவது அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் தான் ஆன்சர் பண்ணுவாருன்னு தவிர அவரே போய் யார்கிட்டையும் பேசினதில்லை. ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்குறாரு அவங்க. ஸோ நம்ம விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் கேட்குறாரு, உனக்கு எந்த மாதிரி அதாவது உனக்கு என்ன தெரியும் ஆக்டிங்கில் அப்படின்றது கேட்குறாரு. ஸோ நம்ம விஜய் சாரும் வந்து நம்ம ரஜினிகாந்தோட டைலாக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்டிங்கும் இருக்குது, எல்லாம் டைலாகும் மனப்பாடமாக பண்ணுறான். ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டி படம் வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வந்து தராங்க. ஸோ அவர் வந்து நல்லா தான் பண்ணிருந்தார். 1992 தான் வந்து அவரோட படத்தோட டெபியூ. ஸோ எந்த படத்துக்கு டெபியூ பண்ணுறாருன்னா, நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து டெபியூ பண்ணுறாரு. அவளுக்கு அப்போ எவ்வளோ வயசுன்னு கேட்டிங்கன்னா வெறும் 18 தான் ஆயிருக்கு. அவர் பார்த்திங்கன்னா வந்து அவரோட படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்காரு. அதாவது அவர் நடித்த படமே போய் தேட்டரில் வந்து போய் பார்த்துருக்காரு. என்ன மக்கள் சொல்கிறாங்க நம்ம படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லோரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். யாருமே வந்து என்னாலும் வந்து இந்த மூஞ்சிக்கெலாம் வந்து சினிமா கேட்குது, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி டைரக்டராக ப்ரொடியூசராகன்றதுனால அவங்க பையனை வந்து படத்தில் நடிக்க வைக்கிறாங்க, எல்லாம் அவங்களோட அப்பானால் தான் அப்படின்னு வந்து கிளியராக வந்து எல்லாம் அவங்களும் சொல்லிடுறாங்க. எல்லாம் டான்ஸ் இல்லை, நிறையா முகத்தோட ரியாக்ஷன் இல்லை, அதனால வந்து இவர் வந்து சினிமா ஆக்டர்லாம் ஆக முடியாது, அவங்க அப்பானால் தான் ஆவாங்க அப்படின்றது கிளியராக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ மனதளவில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டார். மனதளவில் இல்லை, நிஜமானமே டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு. அந்த நியூஸ் பேப்பர் புக்கிலலாம் வந்து அதுவும் குமுதம் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க அப்பானால தான் வந்து பையன் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகிட்டார். மேகசின்லலாம் நம்ம பேரை போடுறாங்க, நியூஸ் பேப்பரில் போடுறாங்க, நிறைய புக்ஸ்லாம் என்னை பற்றி தப்பாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு. அவர் வந்து இன்னும் அவங்க தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் வந்து டிப்ரெஸ் ஆனார் இல்லையா, அதோ டபுள் மடங்கு டிப்ரெஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒன்றே ஒன்று அவருக்கு மனசில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, என்கிட்ட இப்போ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. முதல் ஆப்ஷன், நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து விட்டுட்டு நான் வந்து நான் பாட்டு பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நான் வந்து இந்த ஃபீல்ட்லேருந்தே வந்துடணும், அதனால் நான் படமே இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படி ஒரு இது. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணது நல்ல முடிவுன்னு இப்போ தான் வந்து அவருக்கே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து நிறையா டெவலப் ஆக ஆரம்பித்தார். அது அவர் நடித்த படம்லாம் சிலது வந்து சூப்பராக இருந்துச்சு, சிலது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, சிலது வந்து சூப்பராக இருந்துச்சு, சிலது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருந்தது அவரோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்போ வந்து சூப்பரான படம்னு கேட்டிங்கன்னா, 1996 பூவை உனக்காக அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இவர் நல்ல ஆக்டர்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, இவங்க அப்பானால் தான் வந்திருக்காரு. ஸோ 1996 2000 வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குஷி ஃப்ரெண்ட்ஸ் திருமலை இந்த மாதிரி நிறையா படத்தில் நடித்து அவர் வந்து ஸோ இந்த மாதிரி மூணு படம் நான் சொன்ன மாதிரியே குஷி ஃப்ரெண்ட்ஸ் திருமலை இந்த மூணு படத்துலேயும் வந்து நடித்து செம்ம ஹிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லோரும் வந்து ஓகே சூப்பரான நடிகன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு மரியாதை அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு அந்த காலத்தில். அவருக்கு வந்து அதனால ஒரு அவார்டும் தராங்க, ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் அப்படின்ற ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் 2004 ஒரு படம் நடிக்கிறார், அதுதான் அவரோட வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். என்ன படம்னு கேட்டீங்கன்னா கில்லி அப்படின்ற ஒரு படம், அது வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சூப்பர் ஹிட்னால அவருக்கு ஒரு அவார்டும் தராங்க, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்ற ஒரு இது வந்து தராங்க. அதுக்கப்புறம் நிறையா படம் நடிக்க ஆரம்பித்தார். எல்லோரும் வந்து சூப்பரான இவருன்னு சொல்ல ஆரம்பித்தவங்க, கோக்ரி, வேட்டைக்காரன், அதுக்கப்புறம் நிறையா படம் இன்னும் நடிச்சுட்டே இருந்தார். இது வரைக்குமே வந்து எல்லோரும் வந்து சூப்பர் இருந்தால் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. ஸோ எனக்கு வந்து நம்ம தளபதி விஜய் சாரோட லைஃப் ஸ்டோரியில் எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன படம் எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அவர் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ஸான மூடில் இருக்கார். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதில்ல, அதுதான் அவரோட லைஃப்பில் பிடிச்சா. ஸோ எனக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2008 தான் வந்து பிறந்தேன், இப்போ தான் எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த படத்தில் வந்து எனக்கு வந்து பிகில் படம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குன்னே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நான் மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோடன் சந்திக்கிறேன். எஸ் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். நாளை புதிய வீடியோடன் சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். பை.